அன்பாளன் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைஞ்சிருக்க திருவண்ணாமலையில் இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மலைக்கோயில் தான் சொல்லணும், சின்ன மலை மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் தான். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தான், மினி பஸ் ஆட்டோ எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கேருந்து போனோன்னா நம்ம கீழே எல்லாமே பூஜை பொருட்கள் கிடைக்கும். பக்கத்தில் ஒரு சின்ன தடாகம் ஒன்று இருக்கும், கோனேரி தடாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும், பெரிய விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஏறும்போது நுழைவாயில் கோவிந்தா கோவிந்தாங்கிற வாசகம் நம்ம கண்ணில் படும். அதை மனசில் வாங்கிட்டு நம்ம ஏற ஆரம்பித்தோம்னா கல்படிக்கட்டுகள் தான் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு 150-160 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக அந்த படிக்கட்டுகள் இருக்கும். பட் ஏறுறதுக்கு நம்ம களைப்பே தெரியாமல் இருக்கிறதுக்கு அழகாக ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து வெயில் காலத்தில் கூட நம்மளால் ஏற முடியும். ஸோ எந்த களைப்புமே நம்மளுக்கு தெரியாது. இந்த படிக்கட்டுகள் தாண்டி நம்ம மேலே போகும்போது நமக்கு வந்து கருடாழ்வார் தரிசனம் கிடைக்கும். கருடாழ்வார் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனால் சுவாமி சன்னதி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த புரட்டாசி மாதம் வந்துட்டாலே வியாழன் சனி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அப்படி களை கட்டுங்க, அவ்வளோ இதாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க, நவ திருப்பதி டூர் எல்லாமே நம்ம போயிருப்போம். ஸோ அப்படி போகாதவங்க சான்ஸ் கிடச்சா இதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து இந்த படிக்கட்டுகள் ஏறி நம்ம உள்ளே போன உடனே சுவாமி வந்து இங்கே வந்து நின்ற நிலையில் இருப்பார். அலங்கார பிரிய பெருமாள் சர்வ அலங்காரத்தோட அழகாக துளசி மாதம் சாத்தி வச்சுருப்பாங்க. மனசில் எவ்வளோ பாரத்தோடு நம்ம ஏறி போனாலும் அங்கே போய் அந்த சுவாமி தரிசனம் பார்த்த உடனே இந்த பாரம் எல்லாம் இறங்கி மனசே அப்படியே லைட்டான மாதிரி இருக்குங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து இந்த பக்கத்தில் அமைஞ்சிருக்குது நம்ம செஞ்ச பெரிய பூர்வ ஜென்ம பாக்கியம் தான் சொல்லணும். இதை வந்து தென் திருப்பதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருப்பதிக்கு நம்ம வந்து ஒரு நேர்த்தி கடன் போட்டுட்டு சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையால் நம்மளால் அதை வந்து செலுத்த முடியலை அப்படின்னா நம்ம அந்த நேர்த்தி கடனை தாராளமாக இந்த கோவிலில் வந்து நம்ம செலுத்தலாம், அதே பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பிரகாரம் சுற்றும்போது வடமேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா பாதரட்சைன்னு சொல்லிட்டு சுவாமி அந்த பாத வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம தரிசனம் பண்ணோன்னா நமக்கு உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐதீகம். இதை சுற்றி நம்ம வெளியே வரும்போது பெருமாள் பாதம் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பெருமாள் பாதம் பார்த்திங்கன்னா அப்படி பெருமாள் வந்து இங்கே வந்து இந்த கோவிலுக்கு வந்தப்போ அவரோட பாதம் பதிஞ்ச இடம்தான் அது, அவரோட பாதம். அதில் துளசி மாலை சாத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பிரகாரம் சுற்றி கீழே வரும்போது நம்ம கோவில் மேலேருந்து பார்த்தோன்னா கீழே வந்து அந்த நம்ம கோனேரி தடாகம் சொன்னோம்ல, அந்த தடாகத்தோட ஃபுல் வியூ நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலோட கோபுர தரிசனம் நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூரோட மலை மாதா கோவில்னு சொல்கிறாங்க, ஒரு மாதா கோவிலும் ஒரு பக்கத்தில் நமக்கு தெரியும். ஸோ அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது. நம்ம எல்லாருமே வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, எப்படியாவது ஒரு தடையாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கோவில்கள் நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷமான ஒன்று. நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் எல்லா ப்ரிகாஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்குரிய எல்லா சர்வ ஏற்பாடுகளோடு நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ண முடியும், உங்களுக்கு மனசுக்கே நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். Thank you.